என்னை விடுங்க, நான் சாக போறேன். மிரட்டல் விடுக்கும் விவேகானந்தன். சிறுமி கொலை விவகாரம் சிறையில் நடந்தது என்ன? புதுச்சேரியில் மீண்டும் அதிர்ச்சி. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் நாராயணன் மைதிலி தம்பதி. இவர்களுக்கு 9 வயதில் ஆர்த்தி என்ற மகள் இருந்தார். அந்த சிறுமி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் எப்போதும் துருதுருவென இருக்கும் சிறுமி ஆர்த்தி கடந்த 2ஆம் தேதி பிற்பகல் 2 மணியளவில் தனது வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் வீட்டு வாசலில் இருந்த சிறுமி ஆர்த்தி திடீரென காணாமல் போயுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த இவருடைய பெற்றோர் ஆர்த்தியை அந்த பகுதியில் இருந்த பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டு சிறுமி காணாமல் போன விவகாரம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் சிறுமி குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இத்தகைய சூழலில் கடந்த 5ஆம் தேதியில் சோலை நகர் பகுதியில் அம்பேத்கர் வீதி கண்ணதாசன் வீதி இடையே செல்லும் கழிவுநீர் கால்வாயில் காணாமல் போன சிறுமியின் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தது தெரிய வந்தது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர்கள் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயிருந்தனர். இதனிடையே சிறுமியை கொலை செய்த கொலையாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் மெத்தனமாக நடந்து கொண்ட போலீசாரை கண்டித்தும் சிறுமியின் குடும்பத்தினர், உறவினர்கள், ஊர் மக்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து புதுச்சேரி முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதற்கிடையில் கொலையாளிகளை பிடிப்பதற்காக போலீசார் அந்த பகுதியில் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது அதே பகுதியில் வசிக்கும் நபர்களிடம் விசாரணையில் ஈடுபட்டிருந்த போது 19 வயதான கருணாஸ் மற்றும் 54 வயதான விவேகானந்தன் ஆகியோருக்கு இந்த கொலையில் சம்பந்தம் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சிறுமியை வன்கொடுமை செய்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர். இந்த நிலையில் சிறுமி கொலை தொடர்பாக பாலியல் வன்கொடுமை, SCST வன்கொடுமை தடுப்பு சட்டம், கொலை வழக்கு மற்றும் போக்சோ உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் புதுச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது இந்த சம்பவத்தில் கைதான குற்றவாளிகள் கருணாஸ் மற்றும் விவேகானந்தன் ஆகியோர் மீது போக்சோ மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு புதுச்சேரி அரசு 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்தது. முன்னதாக சிறுமியின் பெற்றோர் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமியை சந்தித்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய நபர்கள் சிறப்பு நீதிமன்றத்தின் மூலம் 1 வாரத்தில் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட கருணாஸ், விவேகானந்தன் இருவரையும் மற்ற விசாரணை கைதிகளுடன் அடைத்தால் பிரச்சனை எழும் என்பதால் தனி சிறை அறையில் அடைக்கப்பட்டனர். இத்தகைய சூழலில் தனி செல்லில் அடைக்கப்பட்டுள்ள விவேகானந்தன் தான் அணிந்திருந்த சட்டையால் கழுத்தை நெரித்து கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மற்றொரு குற்றவாளி கருணாஸ் அவரை தடுக்க முயற்சித்தும் பலன் இல்லாததால் கத்தி கூச்சலிட்டுள்ளார். இந்த நேரத்தில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த வார்டன்கள் ஓடிவந்து விவேகானந்தனை கைப்பற்றினர். மேலும் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என எச்சரித்து விவேகானந்தனை காவல்துறையினர் நேரடி கண்காணிப்பில் வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து சிறை கண்காணிப்பாளர் கூறுகையில், தனி சிறை அறையில் அடைக்கப்பட்டுள்ள விவேகானந்தன் தனது உயிரை மாய்த்துக் கொள்வதாக தினமும் மிரட்டல் விடுத்து வருகிறார். அதுமட்டுமின்றி விவேகானந்தன் சிறையில் இருக்கும் சோப்பை சாப்பிடுவது, தன்னுடைய சட்டையால் கழுத்தை இறுக்கிக் கொள்வது என பல்வேறு தற்கொலை நாடகங்களை அரங்கேற்றி வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் கைது செய்யப்பட்டுள்ள இருவரையும் 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி கோரி முத்தியால்பேட்டை போலீசார் இன்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.